ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம். நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நீ கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐபிஎல்ல ரெண்டு டீம் புதுசாட்டு வந்திருக்குது. அந்த டீமை ஏலத்துல எடுத்தவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு ஆக்ஷன் நடந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா 22 இடத்துல இருந்து எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிசிசி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மத்தியானம் 2 மணி போல ஒரு இதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு டீம் வந்து லெக்னோ, இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா அகமதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அதானி எடுப்பாரு, அதுக்கப்புறம் மான்செஸ்டர் யுனைடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் இது இருக்குது அவங்க எடுப்பாங்க, இல்லனாக்கி ரன்வீர் சிங், தீபிகா படுகோனா, மோகன்லால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22 பேர் பேர் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா மெஜாரிட்டி ஆட்டு அதானி மற்றும் நம்மளோட யுனைடெட் மான்செஸ்டர் இவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த ரெண்டு பேருமே எடுக்கல. கடைசியாக தான் வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும். கொஞ்சம் பீஜியம் போடுங்க அப்போதான் சொல்ல முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ஒரு டீமை யார் நடத்தியிருக்காரு, 2016-2017 அந்த டீமை இருந்துச்சு. எஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவரே தான். ஆர்பிஎஸ் டீம்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமா, டோனியை கேப்டனாக போட்டு செயல்பட்டாங்க. அந்த டீமோட ஓனர் தான் இப்போ இந்த டீமை எடுத்திருக்காரு. அவர் எந்த டீமை எடுத்திருக்காருன்னா லெக்னோவை எடுத்திருக்காரு. 7000 கோடி ரூபாய் செலவு பண்ணி லெக்னோ டீமை வந்து இவர் வந்து எடுத்திருக்காரு. லெக்னோ டீமுக்கு நல்லாவே டிமாண்டாக இருந்திருக்குது. யார் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா RPSG groups அப்படிங்கறவங்க பாத்தீங்கன்னா இந்த லெக்னோ டீமை எடுத்திருக்காங்க. இது மான்செஸ்டர் யுனைடெட் அந்த டீம் எடுத்திருந்தா லெக்னோ யுனைடெட் அப்படின்னு சொல்லிட்டு லோகோலாம் ரெடி பண்ணிட்டு தெரிஞ்சாங்க நம்ம நெட்டிசன்கள். கடைசி நமக்கு வச்சாம்பாரி ஆப் அந்த மாதிரி இப்போ RPS வந்து இந்த டீமை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அகமதாபாத் அதானி வந்து எடுத்துருவாரு, ஏன்னா அவருக்கு பேர்ல தான் அந்த என்டே இருக்குது, அதானி அண்ட் அம்பானி அண்ட். அதனால கண்டிப்பா அவங்க எல்லாம் ஒருத்தங்க எடுத்துருவாங்க. ஏற்கனவே ஒருத்தட்ட டீம் இருக்கு, கண்டிப்பா அதானி எடுத்துருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதானி எடுக்கல. சிவிசி கேபிட்டல்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த டீமை எடுத்திருக்காங்க. இதுக்கு 5200 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. லெக்னோ கம்பேர் பண்ணும்போச்சில் இந்த இது வந்து குறைவாக தான் இருக்குது. எஸ் இன்னும் 2 நாளில் அந்த லோகோ, அவங்களுக்கான இன்ஸ்டாகிராம் பேஜ், ட்விட்டர் பேஜ், எல்லா பேஜும் ஓப்பன் பண்ணுவாங்க, நம்மெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் எடுத்திருக்காங்க. சென்னை, மும்பை, பெங்களூர், கொல்கத்தா, ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப், ஹைதராபாத், லக்னோ, அதுக்கப்புறம் அகமதாபாத். 8 டீம்லேருந்து இப்போ 10 டீமுக்கு முன்னேறி இருக்காங்க ஐபிஎல். அதனால் எல்லாத்துக்கும் க்ளீனாக தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஆர்பிஎஸ்ஜி குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா 7000 கோடி ரூபாய்க்கு லெக்னோ வாங்கியிருக்காங்க. சிவிசி கேபிட்டல் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா 5200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. உண்மையிலே வேற லெவல் பிட்டு தான். அதாவது ஐபிஎல்ல கண்டிப்பாக வேற லெவலாக இருக்கும். இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புது பிளேயர்களை உருவாக்குவாங்க. இந்த என்ன பொறுத்தளவில் ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கேப்டன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மேபி அகமதாபாத்துக்காக இருக்கலாம், இல்லை லக்னோக்காக இருக்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கான ஹோம் கிரவுண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்துக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் இருக்குது, அதில் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லெக்னோக்கு பார்த்தீங்கன்னா வாஜ்பாயோட ஸ்டேடியம் ஒன்று இருக்குது, அங்கே ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டு டீமுக்கும் இன்னொரு ஒத்துமை இருக்குது, இல்லை பாலிடிக்ஸ் எதுவுமே இல்லை, நான் சொல்கிறேன். இந்த ரெண்டு ஸ்டேடியத்தில் தான் இவங்க ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. எஸ் 10 டீம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக வேற லெவலாக இருக்கும். ஃபைனல் வந்து அகமதாபாத்தில் வச்சு நடத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி சிஎஸ்கே ஜெயிச்சனால சென்னையில் வச்சு நடத்தலாம். அது வந்து இன்னும் டைம் கிடக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் பிளேயர் ரிட்டன்ஷன் கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். இப்போ இவங்க வந்துட்டாங்க, இவங்கள்ட்ட எனக்கு கேட்பாங்க எப்படி நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்களா, அந்த 4 ரீடென்ஷனுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இதே பாலிசி இருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் ஐபிஎல் 2021 வேறு லெவலாக இருக்குது. தெரிக்க விடலாமா, புது டீம் கப்படிக்குமா, இல்லை ஏற்கனவே எடுத்த டீம்கள் தான் கப்படிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் கடைசியாட்டு இந்த ஐபிஎல் டீமை ரெண்டும் வாங்கினது ஆர்பிஎஸ்ஜி குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க லெக்னோவையும், சிவிசி கேபிட்டல் அப்படிங்கிறவங்க அகமதாபாத்தையும் வாங்கியிருக்காங்க. அதானி அம்பானி அவர் இவர் யாருமே கிடையாது, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோக்கு கிளிக் ஃபார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துருங்க. நல்லது நடப்பும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.